Let's start now. சரி டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான அசோகா அல்வா டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்ட்டு வீடியோ கூட போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லுக்மா சமையலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அல்வா பார்க்க போகிறோம். அதாவது அசோகா அல்வா. இந்த அசோகா அல்வாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து குங்குமப்பூ. இது லைட்டாக வாட்டரில் நல்லா ஊற போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா உடனே ஊறிடும். நான் இதில் கொஞ்சம் போது தேவையான அளவுக்கு குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பாதாம் பிசினி. இது நல்லா ஒரு ஸ்பூன் போட்டேன். இது நல்லா ஊறி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாசிப்பயிர். அதாவது இந்த பாசிப்பயிர் என்ன செஞ்சுருக்கேன்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதாவது பச்சை பயிரை நல்லா உடச்சி அதில் உள்ளது தான் அது. இதுதான் பாசிப்பருப்பு. இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் போல சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவையான கம்மி பண்ணிக்கிங்க. ஏன்னா 100 கிராம் போட்டால் ஒன்றுக்கு டபுளாக போட்டால் தான் நல்லா அல்வா நல்லா ஸ்வீட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் போல நெய் ஆட் பண்ணுறேன். ஒரு இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளோர் மாவு. தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு. இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி நனைச்சிருக்க குக்கரில் போட்டு அதை நல்லா ஒரு 5-6 விசில் போட்டு தண்ணி வந்து ஒரு 1.5 கப்பு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருக்கேன். அப்புறம்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நைஸாக வந்து லைட்டாக வாட்டர் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறாங்க. நல்லா மிக்சில கிரைண்ட் பண்ணிக்க போறோம். நல்லா சூப்பரா இங்க பாருங்க எவ்வளவு பேஸ்டா கிரைண்ட் பண்ணிருக்க பாருங்க. இது போல நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கிங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து பாதாம் பிசினி. இது என்ன செய்கிறேன்னா, இதை மிக்ஸ் பவுலில் ஆட் பண்ணி இதை லைட்டாக வந்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இதை லைட்டாக ஓரளவு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா, ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த பாசிப்பருப்பு
அது கூட கொஞ்சம் கார்ன் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சோம். இப்போ இதை சேர்த்து மறுபடியும் அரைக்க போகிறோம். ஏன்னா இது பிஃபோராக அரைச்சிருக்கலாம், ஆனால் வந்து பாதாம் பிசினி வந்து அது சரியாக வந்து அரையாது, அதனால் செஞ்சுட்டா தனியாக அரைச்சி இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணால் இது நல்லா பேஸ்ட்டாக சூப்பர் ஆகிடும். இது என்ன இது ஏற்கனவே சூப்பராக நல்லா சூப்பராக கிரைண்ட் பண்ணியாச்சு, அதாவது அந்த பாதாம் பிசினியும் இந்த பாசிப்பருப்பு கூட நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே வச்சிருக்கிற 150 நெய்யையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சரி, நான் ஃபஸ்ட்டு ஒரு முந்திரியை நல்லா ஒரு பக்கமாக இது லைட்டாக வந்து நெய்யில் போட்டு வறுத்து ஃபஸ்ட்டு லைட்டாக எடுத்துக்கிறாங்க. இது லைட்டாக வந்துடுச்சு. இது லைட்டாக வறுத்த பிறகு தனியாக வந்து ஒரு பவுலில் இதை எடுத்து வச்சிடணும். இப்போ கிட்டத்தட்ட கோதுமை மாவு ஒரு 3 ஸ்பூன் வச்சிருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் வந்து அந்த கோதுமை மாவு ப்ளஸ் கார்ன்ஃப்ளோரு ஏன் மிக்ஸ் பண்ணுறேன்னா, இது நல்லா அல்வா போதை நல்லா சூப்பராக நல்லா வரும், அதே நேரத்தில் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ லைட்டாக கோதுமை வறுத்தாச்சு, நெய் கூட. இப்போ என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே அரைச்சி வச்ச பாதாம் பிசினி, பாசிப்பருப்பு, கார்ன்ஃப்ளோர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சதை வந்து இப்போ இது கூட நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது லைட்டாக மிக்ஸ் ஆனது நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்ல நெய் அந்த நெய் கூட சேர்ந்து நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வச்சிருக்கிற இந்த 1 கப்பு சுகரை இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜ் என்ன சரினா, ஏற்கனவே இந்த சேப்பரானா நல்லா வந்து ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இது என்ன செய்கிறேன், இப்போ இது கூட ஆட் பண்ணுறேன். இது நல்லா கலரும் கொடுக்கும், அதே நேரத்தில் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. இப்போ
இது கூட ஆட் பண்றோம். சில பேர் கலர் பவுடர்லாம் சேர்ப்பாங்க, அது போல கலர் பவுடர்லாம் சேர்க்காதீங்க தயவுசெய்து. இப்ப என்ன செய்யணும், நெய் போதுமானதை ஆட் பண்ணிக்கிறேன். இடையில வந்து ஒரு 3-4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போறோம். நெய் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போறேன். இடையில பாப்பா எனக்கு அல்வா பொறுத்த வரைக்கும் இந்த அல்வா அப்படியே செப்பரேட்டா வரணும். இந்த வறுத்த பருப்பு கூட சேர்ந்து என்ன செய்யணும், அது கூட இந்த முந்திரி பருப்பை ஆட் பண்றேன். இந்த அசோக அல்வாவா என்னோட ஸ்டைல்ல ரொம்பவும் ஹெல்த்தியா சூப்பரா பண்ணிருக்கேன். இந்த மெத்தட்ல யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பண்ணியிருக்கேன். அதாவது சில பொருள்லாம் ஆட் பண்ணி, அதாவது பாதாம் பிசினி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி பண்ணியிருக்கேன். இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும், அதே நேரத்தில் ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சூப்பரான அசோக் அல்வா ரெடி. பாருங்க கொஞ்சம் கூட விட்டுல பாருங்க, அருமையா செப்பரேட்டா அழகா வந்து போச்சு. இந்த அல்வாவை ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.